இப்போ நம்மளுடைய கொள்கை பார்த்தீங்கன்னா இருமொழிக் கொள்கை, இப்ப மத்திய அரசுடைய புதிய கல்வி திட்டத்துல வந்து மும்மொழிக் கொள்கை அப்படிலாம் வந்திருக்கு. அதெல்லாம் திணிக்க கூடாது. தமிழ்நாட்டினுடைய கொள்கையில தமிழ்நாடு அரசு தான் அவங்க என்ன முடிவு பண்ணணுமோ அதுதான் நடைமுறைப்படுத்தணும். அதுல அப்படி கல்வியை வந்து நிச்சயமாக மாநில பட்டியலில் வரணும். அது எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். அதுல அந்த நிலைப்பாட்டில் பாமக உறுதியா இருக்குது. மாநில சுயாட்சின்னு நம்ம பேசினா போதாது. இந்த கொள்கை, இந்த உரிமைகள் என்ன படிக்கணும், நம்ம பிள்ளைங்க என்ன படிக்கணும், நம்ம பிள்ளைகளோட என்னென்ன படிக்கணும்னு அவங்க அங்க இருக்கிறவங்க திணிச்சு இவங்க இதுதான் படிக்கணும்னு கிடையாது. நம்மளுடைய வரலாறு இருக்கு, நம்முடைய சோழர்கள் வரலாறு இருக்கு, பாண்டியர்கள் பல்லவர்கள் சேர வரலாறுலாம் இருக்கு. அதுல நம்ம வரலாறு நம்ம பிள்ளைகள் படிக்கணும். நம்ம வந்து வட இந்திய வரலாறு எல்லாம் படிக்கிறது தப்பு கிடையாது, ஆனா அதிகமா நம்ம வரலாறு நம்ம படிக்கணும். அதனால அந்த கல்வி கொள்கையை வந்து மாநில அரசுக்கு ஏற்ப கொள்கையில் அதுல திணிக்க கூடாது. ஒரு இந்தியா முழுவதும் ஒரே கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்வது நிச்சயமாக தப்பு, தவறா நாங்க பார்க்கலாம். இப்போ கோவில் என்பது ஒரு பொதுவானது, எல்லா மக்களும் செல்ல வேண்டும், அதுதான் சட்டமும். ஒரு பக்கம் மரபு, மற்றொரு பக்கம் உரிமை. இந்த மரபுக்கும் உரிமைக்கும் பிரச்சனை வந்தால் இது பேச்சுவார்த்தை மூலமாக இதை தீர்க்க வேண்டும். ஏன்னா அதிகாரம் வைத்தோ அடக்குமுறை வைத்தோ போராட்டங்கள் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்த்தால் காலங்காலமாக அங்கு இருக்கின்ற மக்கள், இரு பிரிவு மக்களோ மூன்று பிரிவு மக்களோ, அவர்கள் நிம்மதியாக இருக்க பிறகு நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழல் வரும், பதட்டமாக இருக்கும். அவர்கள் இவ்வளவு காலமாக சகோதரர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த நிலை தொடர வேண்டும். இது பேச்சுவார்த்தை மூலமாக அதை தீர்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு முறை பேச்சுவார்த்தை அந்த ஊர் மக்களிடம் நடத்தியிருக்கிறது, இன்னும் நடத்தும். ஒரு சுமூகமாக ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று எங்களுடைய எண்ணம். அதிகாரத்தை வைத்து அங்கே அடக்குமுறைகளை வைத்து அங்கே செய்தால், வழக்குகள் எல்லாம் போட்டு அடக்குமுறை செய்தால் பிற்காலத்தில் அங்கே ஒரு சூழல் இருக்காது, நல்ல சூழல் இருக்காது. எங்களுடைய நோக்கமே அந்த சூழல் வரணும். அதே வேளையிலே எல்லா கோயில்களுக்கும் எல்லாரும் செல்ல வேண்டும், அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை முடிவு, அதுவும் கோரிக்கையும் இருக்கிறது. இது அங்கே விழுப்புரம் மட்டும் இல்ல, பிரச்சனை இல்லை. இப்ப நேற்று கரூர்ல கூட ஒரு பிரச்சனை நடந்தது, புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரச்சனை, மதுரையில் பிரச்சனை, எல்லா பகுதியிலும் இது போன்ற அங்கங்கே இருக்கிறது. இது வந்து இரு தரப்பு மக்களோ மூன்று தரப்பு மக்களோ அங்கே யார் அவ்வளோ பிரச்சனைகள் அங்கே செஞ்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே பேசி இதை தீர்க்க ஒரு சூழல் உருவாக்க வேண்டும். தேவையில்லாமல் போயிட்டு அங்கே அரசியல் பண்ணிட்டு அங்கே வந்து போராட்டம் பண்ணி அப்படிலாம் வந்து செய்யக்கூடாது. செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அது செய்தால் அங்கே சுமூகமாக அந்த பிரச்சனை தீராது. எங்களோட நோக்கமே எந்த பிரச்சனையும் சர்ச்சையும் இருக்கக்கூடாது. பிரச்சனை இல்லாமல் ஒரு சூழல் உருவாகினால்தான் வளர்ச்சி அடையும். தமிழ்நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அமைதி இருக்க வேண்டும். அது எந்த வகையை அமைதி இருக்கணும்னா எல்லாமே எல்லா ஜாதி மதம் இன மொழி எல்லாம் பாகுபாடின்றி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலையா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.